ஜீசஸ். சாரோனின் ரோஜா இவர் பரிபூரண அழகுள்ளவர், அன்பு தோழன் என்பேன், ஆற்றும் துணைவன் என்பேன், இன்ப நேசரை நான் கண்டேன். பள்ளம் சேர்ந்து பாடி நாம் ஆண்டவரே மகிமைப்படுத்துவோம். சாரோனின் ரோஜா பரிபூரண அழகுள்ளவர், அன்பு தோழன் என்பே, ஆற்றம் துணைவன் என்பே, இன்ப நேசரை நான் கண்டே. காடானாலும் மேடானாலும் கத்தரின் பின்னே போகத் துணிந்தே.
Thank you.
இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வரவில்லை என்று சொன்னால் என்றோ நாம் அழிந்து போயிருப்போம். அப்படி கிருபை நம்மை தேடி வந்து நம்மை பாதுகாத்து இமட்டுமாய் நம்மை பலப்படுத்தி வந்த கிருபைக்காக அவர் தயவிற்காக எல்லாரும் நன்றி செலுத்துவோம்.
வசனத்தை எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின இரண்டாம் நிருபம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், ஒரு பயத்தின் ஆவியை கொடாமல், பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பயப்படுகிறவர்கள் ஆண்டவருக்காக செயல்பட முடியாது. பயப்படுகிறவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் என்ன செய்ய முடியாது? முன்னேற முடியாது. எல்லா சூழ்நிலைகளிலும் பயந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமுள்ள அன்புள்ள அடுத்ததாக தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தெளிந்த புத்தி நமக்கு வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறபடியினால் ஆண்டவர் நமக்கு தெளிந்த புத்தியுள்ள ஒரு ஆவியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த தெளிந்த புத்தி இல்லை என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில ஒரு தெளிந்த புத்தி இல்லை என்று சொன்னால், ஸ்தோத்திரம், ஆண்டவருக்காக இந்த உலகத்திலே நாம் செயல்பட முடியாது. இந்த கடைசி நாட்களிலே ஏனோ தானோ என்கிற ஒரு வாழ்க்கை, கவனம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஸ்தோத்திரம், தான் நினைத்ததை நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கை, தான் பிடித்த முயலுக்கு எத்தனை காலு, எத்தனை காலு, அதெல்லாம் பாருங்க. அந்த காலம் இப்ப 32 கால். நான் பிடித்த முயலுக்கு 32 கால் என்று சொல்லுகிறவர்கள் இன்னும் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. பிரியமான பிள்ளைகளே, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய்
நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு புத்தியுள்ள ஒரு ஆவியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய வார்த்தையில ஒரு தெளிவு இருக்க வேண்டும், நம்முடைய செயல்களில ஒரு தெளிவு இருக்க வேண்டும், நம்முடைய எண்ணங்களில ஒரு தெளிவு இருக்க வேண்டும். நாம் எதை செய்தாலும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் ஒரு காரியத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு தெளிந்த புத்தி இல்லை என்று சொன்னால் என்ன காரணம்? ஒருவன் தெளிவுள்ளவனா இல்லை என்று சொன்னால் அவன் யாரு? மென்டல், மென்டல்னு சொல்லும், பைத்தியம்னு சொல்லும். அவனுக்கு தெளிந்த புத்தி இல்லை. தெளிந்த புத்தி இல்லாதவர்கள் ஸ்தோத்திரம் பைத்தியக்காரர்கள் என்று சொல்லி ஸ்தோத்திரம் நாம் அவர்களுக்கு பெயர் வைத்திருக்கிறோம். ஸ்தோத்திர பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் தெளிவுள்ளவர்களாய் பைத்தியங்களாக அல்ல. வேதம் சொல்லுகிறது உலகத்திற்கு வேண்டும் என்று சொன்னால் ஸ்தோத்திரம், இந்த சிலுவையின் உபதேசத்திற்கு வேண்டும் என்று சொன்னால் நம்மளை இந்த உலகம் பார்த்து இவர்கள் பைத்தியக்காரர்கள் என்று சொல்லலாம். நம் தேவனை ஆராதிப்பதை பார்த்து நம்மை பைத்தியக்காரர்கள் என்று சொல்லலாம். தேவனுக்காய் வைராக்கியமாய் ஜீவிப்பதை பார்த்து நம்மை பைத்தியக்காரர்கள் என்று சொல்லலாம். அவருடைய பார்வையில ஸ்தோத்திரம் நாம் பைத்தியக்காரர்கள் தான், ஆனால் தேவனுடைய பார்வையில நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் கர்த்தரமை செய்திருக்கிறார். இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். ஆனா தெளிந்த புத்தி இல்லாதவங்க ஸ்தோத்திரம், அவங்களுக்கு என்ன சொன்னா, என்ன சொன்னாலும் அவங்களுக்கு என்ன செய்யாது, புரியாது. நீங்க என்னதான் சொல்லுங்க அவங்களுக்கு புரியாது. காரணம், அவங்களுக்கு புத்தி இல்லை. ரெண்டாவது, அவங்க பேசுறது நமக்கு புரியாது. ஏன்னா அவங்க புரிகிற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை இருக்காது, புரிகிற மாதிரி அவங்களுக்கு பேச தெரியாது. தன்னுடைய வாழ்க்கையை குறித்து, தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து அவர்களுக்கு தெரியாது. காரணம், அவர்களுக்கு தெளிந்த புத்தி இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொன்னு என்னன்னா, அந்த புத்தி இல்லாதவங்க பைத்தியக்காரங்களை பொறுத்தளவில் அவங்க யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்கெல்லாம் அவனுக்கு முன்னாடி யாரு? பைத்தியம். ஏன்னா அவன் பைத்தியம், அவன் யாரை பார்க்குறானோ அவங்களெல்லாம் பார்த்து என்ன செய்வான், நம்மளை பார்த்து பைத்தியக்காரங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இந்த கடைசி நாட்களில் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நாம் மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாக எல்லா காரியங்களிலும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்று சொன்னால், ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க, எபேசியர், தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொல்லுங்களேன், எங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் சொல்லுங்க. நம்முடைய எதிராளி யாரு? பிசாசு. ஸ்தோத்திரம். பக்கத்து வீட்டுக்காரன் இல்ல, நம்முடைய எதிராளி பிசாசானவன். எவனை விழுங்கலாமோ என்று அவன் என்ன செய்கிறான்? வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். எவனை விழுங்கலாமோ, எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். அவன் வகை தேடுவது யார் என்று சொன்னால், யார் சர்ச்சைக்கு போறாங்களோ அவங்களை அவன் என்ன செய்யறான்? தேடுறான். யார் வசனத்தை கேட்கிறாங்களோ அவங்கள தேடுறான். யார் சர்ச்சில் வந்து தூங்குறாங்களோ அவங்களையும் தேடுறான். யார் சர்ச்சில் வந்து வசனத்தை கேட்காம கவனிக்காம இருக்கிறாங்களோ அவங்களையும் தேடுறான். அல்லேலூயா. சும்மா சர்ச்சைக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னாலும் அவங்களையும் தேடுறான். எல்லாரையும் என்ன செய்வான்? பிடிப்பான். அமேன். அல்லேலூயா. இதிலிருந்து யார் ஜெயிக்கிறார்கள் என்று சொன்னால், தெளிந்த புத்தியுள்ளவர்களா யார் விழித்திருந்து தேவ சமூகத்தில் செபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி யார் நடக்கிறார்களோ அவர்கள் தான் என்ன செய்வார்கள்? எதிராளியாகி பிசாசை ஜெயிக்கிறார்கள். கரங்களை உயர்த்தி அவர் அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஸ்தோத்திர. நீங்களும் நானும் ஜெயிக்க பிறந்தவர்கள். ஆமேன் சொல்லுங்களேன். யார யார? பிசாசுடைய கிரிகளை நாம் ஜெயிக்கும்படியாக தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது நீங்க கவனிக்கலன்னா நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம்.
ஆமென். அல்லேலூயா. சோ அங்க எங்கயும் பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சோத்த நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். உங்களால ஜெயிக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தை யார் கவனமாய் கேட்கிறார்களோ, வேதம் சொல்லுகிறது என்னுடைய வார்த்தைக்கு யார் நடுங்குகிறார்களோ அவர்களையே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி, அவருடைய வார்த்தைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நடுங்குகிறவர்களாக. கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, அதை நடுக்கத்தோடு கூட அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய இருதயத்தில் அதை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக அந்த வார்த்தைகளை நாம் என்ன செய்யணும்? சிந்திக்க வேண்டும். இந்த வார்த்தை எனக்காக, ஸ்தோத்திரம், எனக்காக கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கைக்காக கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அந்த வார்த்தையை நாம் கேட்டு அதை நம்முடைய இருதயத்திலே பதித்து வைக்கும் பொழுதுதான், இங்கே வேதம் சொல்றது இருதயத்திலே உள்ள வரும் பொழுது கூட பிசாசு அதை என்ன செய்யறான்? எடுத்து போடுகிறான். நீங்க கேட்கறீங்க, கேட்டு உங்களுடைய செவிகளிலே கேட்டு உங்களுடைய இருதயத்திலே உள்ள போன உடனே பிசாசானவன் என்ன செய்யறான்? அந்த வார்த்தையை எடுத்து போடுகிறான்னு சொன்னா ஸ்தோத்திரம், கேட்கிறவங்களுக்கு எம்மாத்திரம், ஒரு காதல கேட்டு ஒரு காதல விடுறவங்களுக்கு அங்க பிசாசு கிரியை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. நம் கவனம் உள்ளவர்களா இருக்க வேண்டும், எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திர பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனுஷன், ஒரு மனுஷி, பிள்ளைகள், இவர்கள் எப்படி தெளிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்க வேதத்தில் ஒரு சில வார்த்தைகளை நான் வாசிக்கும் பொழுது, நாம் முதலாவது வாசித்த 1 தீமோத்தேயு 2:8 நீங்கள் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2:8 அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா. இங்கு பவுல் தீமோத்தேயுக்கு அவர் எழுதும் பொழுது ஒரு புருஷனானவன் அவன் எப்படி இருக்க வேண்டும், ஸ்தோத்திரம், ஒரு மனுஷன் அவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஸ்தோத்திர புருஷனானவன், புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல். அல்லேலூயா. ஸ்தோத்திர கோபப்படாதபடி, கோபம், ஸ்தோத்திரம், கோபத்தில் பல வகையான கோபம் உண்டு. முன் கோபம், அடுத்து பின் கோபம், அடுத்து வேற கொலை வெறி கோபம், தானே தன்னை அழித்துக் கொள்ளுகிற கோபம், வேற மூக்கு மேல கோபம்னு சொல்லும், மூக்கு மேல கோபம் சொன்ன உடனே என்ன செஞ்சிடும், கோபப்படுகிற ஆட்கள் உண்டு. ஸ்தோத்திரம். ஒரு புருஷனானவன் கோபப்படாதவனாய், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது. ஸ்தோத்திரம். ஏனென்றால் கோபம் பாவத்தை கொண்டு வரும் என்பதற்காகத்தான் இந்த வேதம் சொல்கிறது, நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே. புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாதவர்களாய். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில கோபப்படாதபடி. கோபம் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை, வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை அது இழக்க செய்திருக்கிறது. கோபம் தேவ சமூகத்தை விட்டு பிரித்திருக்கிறது. கோபம் அநேகருடைய வாழ்க்கையில பிரிவினைகளை கொண்டு வந்திருக்கிறது. ஒரு சின்ன கோபம் தான், கோபமா பேசிட்டேன், கோபமா அடிச்சிட்டேன், கோபமா திட்டேன், இன்னைக்கு என் குடும்பமே நிற்கதியா இருக்கிறது என்று சொல்லி எத்தனையோ பேர்கள் ஸ்தோத்திர சொல்வதை நாம் கேட்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்தோத்திர எந்த சூழ்நிலை ஆனாலும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? கோபப்படாதவர்களாய், ஸ்தோத்திரம், சகித்துக் கொள்ளுகிறவர்களாய், நம்மை தூற்றும் போது அந்த வார்த்தைகளை சகித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாக, நம்மை ஏளனப்படுத்தும் பொழுது அந்த வார்த்தைகளை தாங்கிக் கொள்ளுகிற பிள்ளைகளாக நாம் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அதனால் கோபப்படாதபடி, புருஷர்கள் கோபம் கொள்ளாமலும் தர்க்கம் இல்லாதவர்களாய், ஸ்தோத்திரம், தர்க்கம் பண்ணுகிறவர்கள் இன்னைக்கு எதுக்குமே என்ன சொன்னா விட்டு கொடுப்பதே கிடையாது.
நான் சொல்வதுதான் சரி. ஏன்னா நான் யாரு? ஆம்பளை, புருஷன். நான் சொல்வதா நீ கேட்கணும் என்று சொல்லி ஒரு சில குடும்பங்களில் என்ன செய்வாங்கன்னா அவங்க ஆளுகை செய்வாங்க. நான் தான் அல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த ஆளுகை ஆண்டவர் இருவரையுமே ஒன்றாய் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? புருஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லிதான் ஏற்ற துணையை ஆண்டவர் என்ன செய்தார்? உண்டாக்கினார். அவன் தனியாக இருக்கிறது நல்லதல்ல, அவனுக்கு நல்லதில்லன்னு சொல்லி ஒரு துணையை உண்டாக்கி இருக்கிறார். ஆகவே இருவருமே ஆண்டவர் சமமாகவே ஆண்டவர் அந்த உலகத்தில் படைத்து வைத்திருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவள் என்று சொல்வதற்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதுதான் அந்த உயர்வும் தாழ்வும் தான் இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே ஒரு பிரிவினைகளை கொண்டு வருகிறது. தர்க்கம், தர்க்கம் செய்கிற காரியங்கள். ஸ்தோத்திரம். நான் சொல்வதுதான் இதை செய்யணும், நீ சொல்வதை நான் கேட்க மாட்டேன். நீ குடும்பங்களிலே ஸ்தோத்திரம். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இல்லை ஒரு காரியத்தை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்கன்னா, அதை தவறாக இருந்தாலும் என்ன செய்வாங்கன்னா அதை பேசி தான் சொல்வதை நிறைவேற்றி விட்டு தான் போக வேண்டும் என்று ஒரு பொது இடங்களிலே சொல்லுகிறவர்கள் அநேகர் உண்டு. ஒரு நாலு பேருக்கு மத்தியில் பேசுறாங்கன்னு சொன்னா ஸ்தோத்திரம், நம்ம சொல்றதான் ஹைலைட்டா இருக்கணும். அவங்க என்ன பெரியவங்களா, நம்ம சொல்லி தவறாக இருந்தாலும் அதை என்ன செய்வாங்க, பேசி அதை நிரூபித்துட்டு போகிற ஒரு கூட்டம் உண்டு. தர்க்கம் பண்ணாதவர்களாய் ஸ்தோத்திரம். அது உலகத்தின் காரியங்களிலே. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சிலர் நம்மை பார்த்து என்ன செய்வார்கள் ஸ்தோத்திரம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து கேலியாக பேசுவார்கள், வேதத்தை குறித்து கேலியாக பேசுவார்கள், தேவனுடைய வார்த்தையை குறித்து ஏளனமாக பேசுவார்கள். நாம் அவர்களிடத்திலும் நாம் என்ன செய்யக்கூடாது? தர்க்கம் பண்ணக்கூடாது. பேசுறவங்க பேசட்டும், என்னைக்கு அவங்க ஆண்டவரை குறித்து தவறாக பேச ஆரம்பிக்கிறாங்களோ நம்ம ஒன்ன புரிஞ்சுக்கிடணும், அன்னைக்கே ஆண்டவர் அவர்கள் உள்ளத்தில் என்ன செய்ய போகிறார்? செயல்பட போகிறார். அல்லேலூயா. அவர் கிரியை செய்ய போகிறார். காரணம், இதுவரைக்கும் சும்மா இருந்தவங்க இப்ப ஆண்டவரை குறித்து என்ன செஞ்சிட்டாங்க? ஒன்னு உயர்த்தி பேசணும், இல்லனா தாழ்த்தி பேசணும். இந்த ரெண்டு பேரையுமே ஆண்டவர் விட மாட்டார். ஆமென் சொல்றீங்களா? வேதம் சொல்கிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். அடுத்து சொல்கிறார் ஸ்தோத்திரம், அவருடைய பலத்த கரத்திற்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும். இன்னொன்னு சொல்கிறார், அவருடைய கரங்களில் விழுவது எப்படி இருக்கும்? பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா. அப்படி கரத்துல ஒருத்தர் விழுந்துட்டான் சொன்னா அவனுக்கு பயங்கரமா இருக்கும், தாங்க முடியாது, செயல்பட முடியாது. ஐயோ, இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இருந்த ஆசீர்வாதம் எல்லாம் போய்விட்டது. உணர்வா, இயேசு கிறிஸ்துவை குறித்து எப்பொழுது ஒரு மனுஷன் பகிரங்கமாய் பயங்கரமாய் பேச ஆரம்பிக்கிறானோ அன்றே ஆண்டவர் என்ன செய்வார்? அவனை தம்முடைய கரங்களிலே பிடிக்க ஆரம்பிச்சிருவார். ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம். பிரியமான தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம். தர்க்கம், அவர்களிடத்திலும் நாம் தர்க்கம் பண்ணக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் சரி தர்க்கம் பண்ணாதவர்களாய். இங்கு வேதம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது, புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி. நம்முடைய கைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? நீங்கள் பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய். ஸ்தோத்திரம். இந்த கைகள் கரைப்படாததாய் இருக்க வேண்டும். உங்களுடைய கரங்கள் கரைப்படாததாய் இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் உங்களுடைய கரங்கள் கரைப்படாததாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய கையானது உங்களுக்கு துணையாய் கொடுத்திருக்கிற அந்த மனைவியை என்ன செய்துவிடக்கூடாது? எவ்வளவு கோபம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அடித்து விடக்கூடாது. அப்படி ஸ்தோத்திரம், உங்கள் கை உங்கள் மனைவியை அடிக்கிறது என்று சொன்னால் உங்கள் கரங்கள் கரைபட்டு விட்டது என்று சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. என்னுடைய கை கரைபடாத என்று சொல்லுகிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. ஒண்ணுதான் கை தெரியுங்க. மறுபடியும் கேட்கிறேன், என் கை கரைப்படல ஸ்தோத்திரம். சத்தமா, நீங்க பயப்பட வேண்டாம், கரைபடாத கை வந்து சத்தமா சொல்ல ஆமென். அல்லேலூயா. என்ன இப்ப நாலு தூக்குது?
வீட்ல போய் சொல்லிக்கிறீங்களா, ஏமா இனிமேலாவது நான் உடைய அடிக்க மாட்டோமா அப்படி சொல்ல போறீங்களா? அல்லேலூயா. கரைப்படாத கைகளாக இருக்க வேண்டும், என உனக்கு துணையாய் கொடுக்கப்பட்டவள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து யாரிடத்திலோ இருந்து உனக்கு அவள் என்ன துணையாக கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால் உன்னிமித்தமாக அவள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே தவிர, உன்னிமித்தமாய் அவள் சந்தோஷப்பட வேண்டுமே தவிர அவள் சஞ்சலப்படக்கூடாது. உன்னிமித்தமாய் அவள் ஆனந்தப்பட வேண்டுமே தவிர அவள் கண்ணீர் சிந்தக்கூடாது. ஆமேன். அல்லேலூயா. சோதரன், உன் கைகள் அது கரைபடாத கைகளாக, உன் கைகள் அது பரிசுத்தம் உள்ள கைகளாக இருந்து உன் குடும்ப வாழ்க்கையை நீ ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே போல ஸ்தோத்திரம், இது குடும்ப வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் கை. இரண்டாவதாக, நீங்க உலகத்தில் வேலை செய்கிற அந்த இடங்களில, வேலை ஸ்தலங்களில் ஸ்தோத்திரம், அநேகர் என்ன செய்வாங்க, இப்ப கையில எல்லாம் வாங்குறது இல்ல, என்ன கூகுள் பேல என்ன செஞ்சிரு போட்டு விட்டுரு, அக்கௌண்ட்ல போட்டு விட்டுரு. சப்போஸ் நேரடியா வந்துட்டியா, என்னசினா நம்ம அசிஸ்டன்ட் வெளியில இருப்பாரு, அவரை கவனிச்சுக்கோ. இல்ல அதுக்கும் மேல அப்படின்னா டேபிள் கீழே என்ன செஞ்சிரு வச்சுட்டு போய்கிட்டே இரு. அல்லேலூயா. உடைய வேலை ஸ்தலத்தில, வேலை செய்யற இடங்களில உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை மீறும்படியாக, அந்த கடமையை மீறும்படியாக ஸ்தோத்திரம், உடைய கைகள் கரைப்படுமே என்று சொன்னால் ஸ்தோத்திரம், அது கர்த்தருக்கு அது பிரியமில்லாதது. அல்லேலூயா. அது கர்த்தருக்கு அருவறுப்பானது. பிரியமான தேவ பிள்ளையே ஸ்தோத்திரம், மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். உடைய கைகளை நீங்கள் பரிசுத்தமுள்ள கைகளாக நீங்கள் உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஸ்தோத்திரம், எல்லா இடங்களிலேயும் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம், ஜெபம் பண்ண வேண்டும். நீங்கள் எல்லா இடங்களிலும் நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக, எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிலர் சொல்லுவாங்க ஸ்தோத்திரம், சில அந்த குணங்களை என்ன செய்யணும், மாற்றவே முடியல, மாற்ற முடியல, அது கூடவே பிறந்ததுன்னு சொல்லி. உன்னுடைய குணங்களையும் உன்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்காகத்தான் கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. என்னால முடியல, கோபத்தை அடக்க முடியல, முடியும். பரிசுத்த ஆவியானவர் உன் மத்தியிலே அவர் இருப்பார் என்று சொன்னால் உன் கோபத்தை அடக்க முடியும். ஸ்தோத்திரம். உன் கைகளை நீ பரிசுத்தமாக மாற்றிக்கொள்ள முடியும். நீ கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நீ செபிக்கிற பிள்ளையாக நீ மாற முடியும். அமேன்னு சொல்றீங்களா? அல்லேலூயா. நீங்க பாருங்க, சபைகளிலும் சரி செபத்திலும் சரி, இன்னைக்கு பெண்கள் தான் என்ன செய்யறாங்க அதிகமாய், செபத்துல அதிகமாய் இருப்பது ஸ்தோத்திரம் பெண்கள் தான். ஏன்னா ஆண்கள் பல இடங்களிலே அவர்கள் வேலைக்கு வேலை வேலை வேலைன்னு சொல்லி பல இடங்களில் அவங்க வேலைக்கு கடந்து போவது, இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எந்த இடத்துக்கு நீ கடந்து போ, எங்க வேலைக்கு நீ போ, எங்க போனாலும் உன் கையை உயர்த்தி நினைசெய், ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. ஆபீஸ்க்குள்ள உள்ள நுழையும் பொழுது ஸ்தோத்திரம், கைகளை உயர்த்தி செபி, ஆண்டவரே இந்த இடத்தை நீங்க என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இன்னைக்கு நான் உள்ள கடந்து போகிறேன், உம்முடைய பிரசன்னம் என்னோடு கூட என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்று சொல்லி செபித்து விட்டு உள்ளே கடந்து போங்க. ஸ்தோத்திரம். இது ஆண்களுக்கு மாத்திரமல்ல, வேலை செய்கிற ஒவ்வொருவருக்கும். இடங்களுக்கு போவதற்கு முன்பாக அந்த வாசல் படியில நின்று பிசாசுடைய கிரிகளை நீங்க கடிந்து விட்டு நீங்க உள்ள போய் பாருங்க. உங்க மேனேஜர் அது வரைக்கும் திட்டுனவர் வாய் என்ன செஞ்சிருக்கும், அடப்பட்டிருக்கும், கட்டப்பட்டிருக்கும். சிங்கத்தின் வாய்களை கட்டின தேவன் நம்முடைய தேவன். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க தானியலாய் நீங்க உள்ளே போவீர்கள் என்று சொன்னால் சிங்கத்தின் வாய்களை ஆண்டவர் என்ன செய்வார், கட்டுவார். ஒரு எஸ்தர் ராஜாத்தியாய் நீங்க உள்ள போவீர்கள் என்று சொன்னால் அந்த ராஜாவுடைய வாய்களை ஆண்டவர் நினைச்சுவார், கட்டி போடுவார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நமக்கு எதிராய் இன்னைக்கு எல்லா வாய்களும் திறந்திருக்குன்னு சொன்னா காரணம் ஒண்ணும் இல்ல, நாம என்ன செஞ்சிட்டோம், செபிக்க மறந்து விட்டோம். தேவனுடைய சமூகத்துல செபிக்க மறந்து விட்டோம், ஆவியில நிரம்பி அனல் ஒன்று செபிக்க மறந்து விட்டோம். அதனால்தான் இன்னைக்கு நமக்கு எதிராக எல்லாம் என்ன செய்றாங்க, வாய விரிவாய் திறந்திருக்கிறாங்க.
தேவ சமூகத்துக்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே புருஷர்களுக்காக இந்த இடத்துல ஸ்தோத்திர விசேஷமாக அவர் சொல்லி வைத்திருக்கிறார், புருஷனானவன் உன் கை கரைப்படாத கையாக நீ பரிசுத்தமாக நீ பாதுகாத்துக்கொள். ஆமேன், அல்லேலூயா. இதோட முடிச்சுட்டா நல்லது. அவர் முடிக்க மாட்டாரு, திருப்பி எங்க வருவாரு? இந்த பக்கம் வருவாரு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் வரல, அதே வருது. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல். அல்லேலூயா ஸ்தோத்திர. ஸ்திரீகள், பெண்கள், உங்களை நீங்கள் ஸ்தோத்திரம் இன்னைக்கு. ஆனா இதுல ஒரு இன்னைக்கு ஒரு உங்களை வந்து பாராட்டலாம். இன்னைக்கு அந்த காலங்களை என்ன செய்வாங்க, தலையை பின்னி பிறக்கி போடுவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, அப்படி ஒரு அடி குளிச்சுட்டு சடை அப்படின்னம்னா, ஏன்னா முடியல, தலையை பின்ற அளவுக்கு இன்னைக்கு முடியல, அந்த அளவுக்கு நமக்கு நேரம் இல்லை. எல்லாத்தையுமே அப்படியே போட்டுட்டு என்ன செஞ்சாங்க, போய்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நீங்கள் ஸ்டேஷனில் போய் பாருங்க, பார்த்தீங்கன்னா இப்போக்குள்ளே போகலை. என்ன செய்வாங்கன்னா ஈரத்தோடு தான் வர்றாங்க, ஈரத்தலையோடு தான் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அங்கே தான் வந்து அப்படி அப்படின்னா சரியாக போயிடுது. அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன செய்கிறாங்க, இப்போ ஏன் அந்த ட்ரெயினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் நிற்பாங்க, எதுக்காக நிற்கிறாங்க தெரியுமா? ஆண்களை விட உள்ளே போயிடுறாங்க, பெண்கள் தான் இப்போ நிறையா நிற்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அப்படி கூந்தலை அப்படி விட்டாங்கன்னா அந்த காற்றுக்கு எல்லாம் சரியாயிடும். அல்லேலூயா. அதில் இப்பொழுது பாராட்ட வேண்டும். ஆனால் நெக்ஸ்ட் இப்போ என்ன மாறுதுன்னு சொன்னால், இப்போ ஆம்பளைங்க தான் கொண்டை போட்டு அலையிறான், அதுதான் அதான் சிக்கலாக போச்சு. அவன் தான் என்ன செய்கிறானா குடிமை வச்சுக்கிட்டு கொண்டை போட்டுக்கிட்டு முடி என்ன செய்கிறான்னா ஸ்தோத்திரம். நீங்கள் சப்போஸ் நீங்கள் இப்போ பின்னாடி நம்ம பார்க்கும் பொழுது இது ஜென்ஸா லேடியாங்கிற தெரியாத அளவுக்கு ஆயிடுது, அவன் தான் முடி வழக்கு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஸ்திரீகள் மயிரை பின்னுதலினாலாவது, அதை விட்டுருவோம், பொன்னினாலாவது. ஸ்தோத்திரம். தீபாவளி வருது அப்படின்னு சொன்னா நகை, அடுத்து நமக்கு என்ன வரப்போகுது, கிறிஸ்மஸ் வரப்போகுது. அப்ப என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். அதுக்கு பொன். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போறோம், கல்யாணத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னா இப்படி நம்ம வெறுமையா போறது நல்லதல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு சிலர் சர்ச்சில் வரும்பொழுது நான் பார்த்துருக்கிறேன், நேரடியா சர்ச்சுக்கு வரும்பொழுது நகை போடாம இருந்தவங்கள பார்த்துருக்கிறேன். ஆனால் கல்யாணத்துக்கு போகும்பொழுது நகை போட்டு போனவங்களையும் பார்த்துருக்குறேன். அதே ஆள் தான், அதே ஆள் நகை போட்டு என்ன செய்கிறாங்க, இங்கே இல்லை, இங்கே இல்லை. ஸ்தோத்திரம். நீங்கள் யாரும் யோசிக்கிறாதீங்க, அவங்களா இருப்பாங்களோ இவங்களா இருப்பாங்களோ, தயவுசு இங்கே இல்லை, அவங்க வேற சபை. ஆனால் மற்ற நேரங்களில் நகையே இல்லாமல் என்ன செய்வாங்கன்னா இருப்பாங்க. அந்த நடிப்பு நமக்கு தேவை கிடையாது, போடன்னா போட்டுக்கோ. ஸ்தோத்திரம். இங்கே வேதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஸ்தோத்திரம், அதை பெரிதாக நினைத்து. இதை நம்ம போட்டு போகலன்னு சொன்னா நம்ம பிரஸ்டேஜ் என்ன ஆகுறது? இது பெரிய வீட்டு கல்யாணம், ஆகவே என்ன செய்யணும், நகை போட்டு தான் போகணும். ஸ்தோத்திரம். பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆண்டிகிட்ட போய் என்ன செய்யணும், கடன் வாங்கியாவது போட்டு போவாங்க, இல்லை அதுக்காக போறதுக்காகவே பத்திரமா என்ன செஞ்சிருப்பாங்க, என்ன நகை, கவரிங். அது அன்னைக்கு மட்டும்தான் போடுவாங்க, ஏன்னா மற்ற நாள் போட்டா கருத்து பீரோ. அந்த ஸ்தோத்திரம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு மட்டும் போடுவதற்காக வீட்டுக்குள்ள பீரோல என்ன செய்வாங்கன்னா பூட்டி வச்சிருப்பாங்க. நிறைய பேர் அதை எடுத்துட்டு போய் சேட்டு கடையில் போய் என்ன செய்யறான், அடமானம் வச்சு அசிங்கப்பட்டு வர்றாங்க, என்னடா இவ்வளவு நகைலாம் வீட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்முடைய அலங்காரமானது அதை அலங்காரமாய் நினைக்க கூடாது. நம்ம போட்டு இருக்கிற நகை அது அலங்காரம் அல்ல, அது அநேக நேரத்துல ஆபத்து தான். ஆமென், அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆம்பளைங்களை பார்த்தீங்கன்னா அது ஒரு கெட்ட குணம் இருக்கு. இந்த செயின் போட்டாங்கன்னு என்ன செய்வாங்க தெரியுமா, ஒரு பட்டனை கழட்டி விட்டுரு. அதனால தான் வாலிப பசங்க மைனர் செயின் போடுவாங்க, கழுத்தோட கழுத்தோட போட்டு போயிடும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இவங்க செயின் போட்டுருக்குன்னு, ஒரு பட்டனை என்ன செய்யணும், கழட்டி வைக்கணும். சப்போஸ் நல்ல மோதிரம் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஆமாம் என்ன செய்யணும், அதை மோதிரத்தை காட்டுற மாதிரியே பேசும்பொழுதுலாம் மோதிரத்தை என்ன செய்யணும்னா
அப்படி காட்டி அதை உயர்வாய் நினைக்கிறது. அது ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. அது ஒண்ணுமே கிடையாது. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட நாமளே மண்ணுக்கு போக போறோம்னு சொன்னா மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த நகையை மாத்திரம். அல்லேலூயா. சூதர் உங்களை கலட்டுங்கன்னா நான் சொல்லவே கிடையாது. சூதர் அதை பெரிதாக நாம் நினைக்க கூடாது. அந்த நகையை அலங்காரத்தை பெரிதாக நினைத்து கொண்டு ஸ்தோத்திரம் என்ன செய்யக்கூடாது? மற்றவர்களுக்கு முன்பாக தன்னை குறித்து பெருமை பாராட்டும்படியாக இதை போட்டு போகிறதுனால் மற்றவர்கள் என்ன செய்வார்? நம்மை பெருமையாக பேசுவார் என்று சொல்லி உங்களுடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வருமே என்று சொன்னால் அது மிகவும் அது தவறு. அல்லேலூயா. முத்துக்களினாவது ஸ்தோத்திர விலையேறப்பட்ட வஸ்திரத்தினால் விலையேறப்பட்ட வஸ்திரம். ஸ்தோத்திரம் இன்னைக்கு பாருங்க, திருமணம் முடிப்பதற்கு முன்பாக அந்த பொண்ணுங்களை சொல்லுவாங்க, எனக்கு 25,000, 50,000. ஸ்தோத்திரம் இன்னைக்கு 80,000, 1,00,000 சேலை வாங்குறாங்க. சிந்திச்சு பாருங்க, 1,00,000, 1,00,000 அன்னைக்கு ஒரே ஒரு நாள் திருமணத்திற்கு மாத்திரம் 1,00,000 ரூபாய்க்கு கேட்டா என்ன சொல்லுவானா? அது 1,00,000, 1,00,000 அப்படிம்பாங்க. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் தான் கட்ட முடியும், மறுநாள் என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது. 1,00,000 சேலை வாங்கி கட்டுவதற்கு ஸ்தோத்திரம் யோசித்து ஒரு 10,000 or 5,000 வாங்கி கட்டிட்டு மிச்சம் உள்ள பணத்துல எத்தனை பேருக்கு உதவி செய்யலாம்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திர பிரியமான தேவைப்பிள்ளை, இதைத்தான் கர்த்தர் என்ன செய்யறா? அருவறுப்பாய் நினைக்கிறா. இனி எத்தனையோ குடும்பங்களில 1,00,000 ரூபாய் கட்டி திருமணம் முடித்தவர்கள் இன்று குடும்பம் பிரிந்து விட்டது. குடும்பமாக அவர்கள் இல்லை. என்னாச்சு? 1,00,000 ரூபாய் சேலை கட்டினா குடும்பம் எல்லாம் சரியாயிருமா? குடும்ப வாழ்க்கை என்பது மிகவும் அவசியம். அல்லேலூயா. தேவனுக்குள்ளாய் வாழ்வது மிகவும் அவசியம். ஆவிக்குரிய ஜீவியம் மிகவும் அவசியம். இன்று இது தெரியாதபடி ஆடம்பரமாய் ஒரு திருமணம். ஸ்தோத்திரம். நான் ஆடம்பரமாய் முடிக்கிற, நான் என்னுடைய ஆடம்பரமாய் முடிக்கிற எந்த மேக்சிமம் திருமணங்களை நான் கலந்து கொள்வதே கிடையாது. அது சில விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, சர்ச்சையில் முடித்தாலும் சரி, ஆடம்பரமாக அவங்க என்ன செய்வாங்க, வெளியில் பண்ணுவாங்க, அந்த இடத்துக்கு போக மாட்டேன், சபையோட முடிச்சுக்கிட. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விலையேறப்பட்ட வஸ்திரத்தினால் தங்களை அலங்கரியாமல். இங்கே வேதம் சொல்லுகிறது. அதனால தான் பெருக்குமான் ஒரு பாட்டு பாடி வச்சிருக்கிறாரு, பொறுக்க மேல கண்ணு போச்சுன்னா போச்சையாவும் அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதாவும் அபிஷேகம், பொறுக்க மேல கண்ணு போச்சுன்னா போச்சையாவும் அபிஷேகம், ஆட்கள் மேல, ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதாவும் அபிஷேகம். நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள், கரங்களை தட்டி காத்துக்கொள், காத்துக்கொள். நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். அழிந்து போகும் உலக பொருட்களா நீ நண்பர்களை சம்பாதித்துக்கொள், அழிந்து போகும் உலக பொருட்களா நீ நண்பர்களை சம்பாதித்துக்கொள். மேல கண்ணு போச்சுன்னா ஸ்தோத்திரம், உன் அபிஷேகமே என்ன செஞ்சிடும், போய்விடும். ஆமென். அல்லேலூயா. ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதாவோ அபிஷேகம். ஸ்தோத்திரம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய அலங்காரம் ஸ்தோத்திரம் இந்த உலக பொருட்களால் அல்ல, வஸ்திரத்தினால் அல்ல, பொன்னினால் அல்ல. 10வது வசனம் சொல்கிறது,
தகுதியான வஸ்திரத்தினாலும் நமக்கென்று ஒரு தகுதியான ஒரு வஸ்திரம் உண்டு. ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஒரு தகுதியான வஸ்திரம் உண்டு. சபைகளுக்கு கடந்து போகிற பிள்ளைகளுக்கு தகுதியான வஸ்திரம் உண்டு. ஸ்தோத்திரம். இந்த வசனத்தெல்லாம் நிறைய இடங்கள்ல என்ன செஞ்சாங்க, அழிச்சிட்டாங்க. சிட்டியிலலாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா கருப்பு கோடு போட்டு அழிச்சு வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு மாடர்னா அட்ரஸ் போட்டு போகிறது தான் தகுதின்னு சொல்லி அவங்க நினைச்சு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. ஸ்தோத்ரா. தகுதி இல்லாத வஸ்திரங்களையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், தரித்து கொண்டு போகிற பிள்ளைகளாக இருக்கிறார்கள். வேதம் சொல்கிறது, தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. உங்களுடைய அலங்காரம் அது நற்கிரியைகளினால், தெளிந்த புத்தியினால். ஸ்தோத்திரம். அது என்ன சொன்னா, மற்றவர்கள் உங்களை, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லும்படியாய். உங்கள் வாழ்க்கையில ஒரு தேவ பக்தி உள்ள பிள்ளைகளாக நீங்கள் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. குடும்ப வாழ்க்கையில தேவ பக்தி இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். ஒரு பயமில்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு பயமில்லாத ஒரு சுபாவம். ஸ்தோத்திரம். நீங்க அநேக இடங்களில பார்த்தா இன்னைக்கு ஆண்கள் தான் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு சங்கம் வச்சிருக்கிறாங்களாம். என்ன சங்கம்னு சொன்னா, ஸ்தோத்திரம், அது மனைவிட்ட அடி வாங்குற புருஷங்கள்லாம் ஒரு சங்கம் வச்சிருக்கிறாங்களாம். அவங்க சங்கம் வச்சு எப்படி அதை நம்ம என்ன செய்யணும், தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க அடிக்கும் பொழுது எப்படி தடுக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, அப்போ ஒரு கேள்வி கேட்டேன். அது இப்ப மனைவிட்ட அடி வாங்கினவங்க எல்லாம் ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். அடிக்காதவங்க ஓகே, ஒரு நாலு பேரு, ரைட். நீங்க அடிக்காதவங்களா இருந்தா ஒண்ணு என்ன செஞ்சிடும், நீங்க அடிக்காதவங்க இல்லனா அடி வாங்கினவங்க, இந்த ரெண்டு பேரு தான் இருக்கணும். ஆமென். அடி வாங்கினவங்க ஒரு அல்லையிலையா? ஆமென். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை என்ன சொன்ன உண்மையா ஒத்துக்கிடணும். நிறைய பேர் நம்ம சொல்லிட்டோம்னா ரொம்ப நம்மள என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். ஒரு பிஹெச்டி, ஒரு வாத்தியார், ஒரு டாக்டரேட் முடிச்ச வாத்தியார் இன்னைக்கு வந்து சபையில ஒரு அல்லேலூயா அப்படின்னு சொல்றாரு, ஒத்துக்கிறாரு சொன்னா எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அந்த உண்மையை, உங்க உண்மையை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். என்ன செய்யணும், மிகவும் ஒரு மனைவியானவள் தன் குடும்பத்தை நடத்துகிற தெளிந்த புத்தி உள்ளவளாய் இருக்க வேண்டும். பழமொழி சொல்லுவாங்க, விரலுக்கேற்ற வீக்கம் இருக்க வேண்டும். நம்முடைய முன்னான வாழ்க்கை அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, இனி நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாழ்க்கை அது எப்படிப்பட்டதோ அதற்குள்ளாகத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும், வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேக நேரங்களில் சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம், எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க அண்ணன், எங்க தம்பி. சோதனை. அதெல்லாம் இல்லை. இப்ப யாரு, என் புருஷன், என் பிள்ளைங்க, இதைத்தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்றீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில முன்னான வாழ்க்கையை விட்டு இந்த வாழ்க்கைக்குள்ளாக ஒரு இனிஷனா, ஸ்தோத்திரம், நம்முடைய தெளிந்த புத்தியோடு கூட மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வீணான செலவுகளை என்ன தவிர்க்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும். ஸ்தோத்திரம். மற்றவர்கள் நம்மை பெருமையாக பேச வேண்டும் என்று நினைத்து செய்கிற செலவுகளை தவிர்க்க வேண்டும். ஸ்தோத்திரம். இவைகளெல்லாம் தவிர்த்து நம்முடைய வருமானத்திற்கு ஏற்ற செலவு செய்து ஸ்தோத்திரம், அதை யார் மீதம் எடுக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான தெளிந்த புத்தி உள்ளவர்கள். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். புருஷனுக்கு சம்பாதிக்க தான் தெரியும், மனைவியானவள் தான் என்ன செய்ய வேண்டும், எந்த காரியங்களுக்கு எதை செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவள் ஞானமாய். ஸ்தோத்திரம்.
தேவ கிருபையோடு கூட அதை செலவு செய்து அந்த குடும்பத்தை நடத்தி பிள்ளைகளுக்கும் ஏற்ற காரியங்களை செய்து அந்த குடும்பத்தை சரியாய் நடத்துகிறவள்தான் கர்த்தருக்கு ஏற்ற புருஷனுக்கு ஏற்ற துணையாய் அவள் இருப்பாள். ஆமென், அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். மிகவும் ஜாக்கிரதை உள்ளவள். அதற்காக தான் அந்த வேதம் சொல்கிறது, நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, தெளிந்த ஆவி உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஸோ இந்த குடும்ப வாழ்க்கையானது, நம்முடைய குடும்ப வாழ்க்கை அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்பாக அது ஒரு ஏளனமான ஒரு வாழ்க்கையாக மாறிவிடக்கூடாது. மற்றவர்கள் நம்மை பரிகாசம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கையாக அது மாறிவிடக்கூடாது. மற்றவர்கள் நம்மை பார்த்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக என்ன செய்ய வேண்டும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, ஸ்தோத்திர, கணவன், மனைவி, பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிங்க வேதம் சொல்கிறது. பிரசங்கி 11:9-10 வாசிங்க. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. இது வாலிபம், நீ சந்தோஷமாயிரு. ஆனால் நீ கவனமாயிரு, தெளிந்த புத்தியோடு கூட இரு. நீ யார் என்பதை தெரிந்து கொண்டு நீ இரு. தேவனால் நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீ தேவனால் மறுபடி நீ பிறக்கப்பட்டவன், பிறக்கப்பட்டவள். ஆகவே வாலிபனே, வாலிப சகோதரனே, சகோதரியே, நீ உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை வந்து நல்லா என்ன செஞ்சுக்கோங்க, நல்ல பிராக்கெட்ல போட்டு சுத்தி வச்சுக்கோங்க. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் என்ன செய்வார்? உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். வாலிபனை கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறார். வாலிபர்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். வாலிபர்களை அவருக்காக செயல்படுத்தும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். வாலிப பிராயத்தில் யார் ஆண்டவருக்காக செயல்படுகிறார்களோ அவருடைய வாழ்க்கை, ஸ்தோத்திரம், அவருடைய எதிர்கால வாழ்க்கை நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். என்னுடைய வாலிப பிராயத்தில், ஸ்தோத்திரம், நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு அதிகமாய் சபைக்காக, ஊழியங்களுக்காக, ஸ்தோத்திரம், அதிகமாய் நான் பிரயாசப்பட்டதுண்டு. ஊழியக்காரருக்காக அதிகமாய் பிரயாசப்பட்டதுண்டு. ஸ்தோத்திரம். பாஸ்டர் உள்ள வருதுக்கு முன்பாகவே எல்லா சபையை எல்லாம் ஒழுங்கும் கிரமமும் மாற்றி அவர் வந்தவுடனே செபிக்கும்படியாக எல்லாவற்றையும், ஸ்தோத்திரம், மாற்றுகிற அந்த பழக்கம் எனக்கு உண்டு. சபையை அன்னைக்கு நான் பெருக்க ஆரம்பித்தேன், இன்னைக்கு நான் தான் பெருக்கிறேன் இந்த சபையை. ஸ்தோத்திரம். இந்த சபையை பெருக்கி எல்லா காரியங்களையும் செய்வது, ஸ்தோத்திரம், அது எனக்கு மிகவும் மிகவும் எனக்கு அது பிடித்தமான ஒரு வேலை. ஸ்தோத்திரம். ஆனால் இன்னொருவர் யார் வந்து எனக்கு உதவி செய்ய விரும்புகிறாங்களோ, ஸ்தோத்திரம், அது மிகவும் எனக்கு சந்தோஷம். ஆனால் இதுவரைக்கும் யாருமே இன்னும் வரலை. சனிக்கிழமை நான் சபையை என்ன செய்வேன்னா, எல்லாத்தையுமே கிளீன் பண்ண ஆரம்பிப்பேன். யார் வந்தாலும் வராட்டாலும், சோதரை, எதிர்பார்க்க மாட்டேன். எங்கள் வீட்டில் கூட நான் யாரையுமே கூப்பிட மாட்டேன். ஆனால் ஏன்னா அது எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த முதல் வேலை, சபைக்கு செய்கிற முதல் ஊழியமே அதுதான். ஆமென், அல்லேலூயா. சோதரை, இதுவரைக்கும் நான் தான் அந்த சேரை தொடப்பேன். இப்போ தான் பிள்ளைகளை விட்டுருக்குறேன், சேருங்களெல்லாம் தொடச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி நான் தான் என்ன செய்வேன்னா, நீங்கள் உட்கார்ற சேரை நான் தான் தொடப்பேன். தொடச்சி என்ன செய்வேன்னா, நீட்டாக வைப்பேன். ஏன்னா தூசி பற்றக்கூடாது. சப்போஸ் நீங்கள் உட்காந்துட்டு நீங்கள் எந்திரிச்சிட்டு போகிறீங்க, ஒயிட் ஷர்ட் போட்டுருக்குறீங்க, கையில் அழுக்கப்பட்டிருந்தேன்னா அங்கே சர்ச்சில் போய் உட்காந்தேன், கையில் அழுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய சமூகத்தில் வாலிப பிள்ளைகள், கர்த்தருக்காக என்ன சொன்ன செயல்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய காரியங்களை, நம்முடைய எதிர்காலத்தை தேவனுடைய கரங்களிலே விட்டு கொடுத்து விட்டு நம் ஆண்டவருக்காக செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். ஊழியத்தில் பங்கு பெற வேண்டும். நீங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க, போய் கைப்பிரதி கொடுக்கறதா ஊழியம், போய் மற்றவங்களுக்கு சொல்றதா ஊழியம். கிடையாது. முதல் ஊழியம் நீ சபையிலே ஆரம்பிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா.
தொடப்பத்தை முத பிடிக்கணும், அதுதான் முதல் ஊழியம். ஸ்தோத்திரம். எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது வேதாகம கல்லூரியில எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது ஸ்தோத்திரம் வேதத்தை குறித்து கூட அதிகமாய் கற்றுக் கொடுக்கல. எங்களுடைய கையில வந்து என்ன செய்யணும், முதலாவது ஸ்தோத்திரம் மண்வெட்டியும் கடப்பாறையும் தொடப்பத்தையும் கொடுத்து என்ன செஞ்சாங்கன்னா, இதெல்லாம் நீ பெருக்கி, இதெல்லாம் சீர் செய், இதெல்லாம் சரிப்படுத்து. முதல் வேலை ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்த முதல் வேலை என்ன, இதை இந்த தோட்டத்தை நினைச்சு பண்படுத்து, பராமரி, இதை பாதுகாத்துக்கோ. இதுதான் முதலாவது கொடுக்கப்பட்ட ஒரு வேலை. அல்லேலூயா. இதை பாரமாக நாம் நினைத்து விடக்கூடாது. ஸ்தோத்திரம். இது கஷ்டமாக நம்ம போய் அங்க போய் என்ன வேலை செய்யறது. இன்னைக்கு நான் ஒரே ஆளு என்ன செய்வேனா, ஸ்தோத்திரம் மண் வெட்டி எடுத்தோ மற்ற காரியங்களை என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் செஞ்சிருவேன். ஒரு சிலரை மட்டும்தான் என்ன செய்யணும், அந்த வேலைகளுக்கான கூப்பிடு. யார் வருவாங்களோ அவங்கள தான் நான் கூப்பிடுவேன். கூப்பிட்டுட்டு வரலன்னு சொன்னால் ஸ்தோத்திரம் மறுபடியும் அவங்கள என்ன செய்ய மாட்டேன், எப்பயுமே கூப்பிடவே மாட்டேன். அதில் நான் பங்குள்ளவனாக இருப்பேன். கர்த்தருக்காக நாம் என்ன செய்யணும், வாலிப பிள்ளைகள் வைராக்கியமாய் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அமேன்னு சொல்கிறீங்களா? அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் இது உங்களுடைய எதிர்காலத்தின் ஆசீர்வாதம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய எவ்வளவு மேன்மை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, சபையில வந்து தொடப்பத்தை எடுத்து யார் பெருக்கி அதை கிளீன் பண்ணி துடைச்சி வைக்கிறாங்களோ, சோத்திரம் உங்க கையில தான் ஆண்டவர் என்ன செய்ய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த வாலிப பிள்ளைகளே நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளா இருங்க. இது இந்த வாலிபம் உனக்கு ஒரு பெரிய ஒரு மாயையை உண்டாக்கும். அடுத்த வசனம் சொல்கிறது, நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையை நீக்கி போடு, இளவயதும் வாலிபமும் மாயையே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்க பிள்ளை வாலிபனா இருந்தாலும் சரி, உங்க பிள்ளை வாலிப பையனா மாற போறான்னு இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம் அவங்களை சபையில நீங்க ஈடுபடுத்துங்க. சர்ச்சில் இருந்துட்டு வாடான்னு சொல்லுங்க, பேரன் சொல்லுங்க. இருந்துட்டு இந்த பாய்களை எல்லாத்தையும் என்ன செய்யணும், பெருக்கி லாஸ்ட்ல தான் வரணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போங்க. நீங்க கற்றுக் கொடுத்தாதான் அந்த பிள்ளைங்க கற்றுக்கொள்வார்கள். நான் சொல்ல முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பெற்றோர்கள் நீங்க சொல்ல வேண்டும் பிள்ளைகளுக்கு. ஸ்தோத்திரம். நீங்க அநேக நேரங்களில் ஆமீன் போடக்குள்ள வயசானவங்க இருக்கிறாங்க, வாலிபங்களை தான் என்ன செய்யல எஸ்கேப். ஸ்தோத்திரம். ஒடே விரான் இருந்து ஸ்தோத்திரம். சபை முடிக்கிற வரைக்கும் எல்லா காரியங்களும் முடித்த பின்புதான் என்ன செய்வேன்னா கடந்து போக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சோதர வாலிப பிள்ளைங்க அடிக்கடி என்ன செய்யணும், ஊழியக்காரரோடு தொடர்பில் இருக்கணும். பாஸ்டர் என்ன பண்ணுறீங்க, ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்க, வர்றேன். நான் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன், ஏதாவது வேலை இருக்குதா கேட்கணும். கேட்டு என்ன செய்யணும், வருகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நீ கர்த்தருக்காக பயன்பட வேண்டும். உன்னை ஆண்டவர் பெரிய ஒரு சந்ததியாய் மாற்றும்படியாகத்தான் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்கிறீங்களா? அல்லேலூயா. ஆகவே பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஸ்தோத்திர வாலிபன் உன் கண்ணின் காட்சியில் நட, உன் இருதயம் என்ன சொல்லுது அதன்படியெல்லாம் நீ நட, என்னவனாலும் பண்ணு. ஆனால் தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை மாத்திரம் என்ன செய்து விடாதே, மறந்து விடாதே. ஆகவே நீ தெளிந்த புத்தி உள்ளவனாய் நீரு. ஆமென். நீ தெளிந்த புத்தி உள்ளவனாயிரு. கர்த்தர் உன் எதிர்காலத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அநேகருடைய வாழ்க்கைக்கு ஸ்தோத்திரம். உன்னை ஒரு முன்மாதிரியாக கர்த்தர் நினைச்சுவார், மாற்றுவார். அநேக வாலிபர்கள் உன்னை பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவார். ஆமென் சொன்னீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உன்னை ஆண்டவர் இன்னொன்று உன்னை இளமையாகவே வைத்திருப்பார். ஆமே. நீ வாலிபன், நீ ஸ்தோத்திரம் எப்பொழுதுமே நீ வாலிபனாகவே கர்த்தர் உன்னை வைத்திருப்பா. இன்னைக்கு அநேகர் ஸ்தோத்திரம் பெரியவங்க வாலிபர்களாக இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு தெரியுமா? ஆண்டவருக்காய் ஓடி உழைத்தவர்கள். ஆமே. ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற நாலு வாலிபர்களையும் சொல்ல, அவர் சம்பத்துட்டையும் சம்பத்தையாட்டையும் கையில ஒரு மண்வெட்டியை கொடுத்து முன்னாடி போய் அந்த புல்லெல்லாம் செதுக்குங்கன்னு சொன்னா, நாலு பேர் சேர்ந்து ஸ்தோத்திராங்கனுக்குள்ள ஒரு பரலாங்க செதுக்கி இருப்பாங்க, அவர் முக்கால்வா செதுக்கிட்டு போயிடுவார், செதுக்கி முடிச்சிருவார். வாலிபன் என்ன செய்யணும், ஸ்தோத்திரம், நீ தேவ சமூகத்தில் ஒரு பலனுள்ளவனாக நீ காணப்பட வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்பொழுதுதான் கர்த்தர் உன்னை என்ன செய்வார், உன்னுடைய முதிர் வயதிலும் உன்னை கனி கொடுக்கும்படியாக கர்த்தர் உன்னை வைத்திருப்பார். ஆமேன்.
அல்லேலூயா. இன்னைக்கு 50 வயசு 60 வயசு 70 வயசு இன்னைக்கு ஆண்டவருக்காக இன்னைக்கு செயல்படுகிறார்கள், ஓடுகிறார்கள் என்று சொன்னால் காரணம் என்ன? அவள் வாலிப பிராயத்தில் கர்த்தருக்காக செயல்பட்டவர்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். அதனாலதான் ஆண்டவர் இன்னும் அவளை இளமையாக வைத்திருக்கிறார். ஆனா இந்த காலத்துல பாருங்க சோதர், நிறைய வாலிபர்களே வயதானவ மாதிரி மாறிட்டாங்க. வயசு என்ன 22? நம்பவே முடியலையே அப்படிங்கிறாங்க. ஆமேன். என் கூட படிச்சவனை போய் எங்க ஊர்ல நான் பஸ் ஸ்டாப்ல நிக்கிறேன், நாங்கெல்லாம் நின்றுகிட்டு இருந்தோம், என் கூட படிச்சவன், 8 வரைக்கும் படிச்சவன் ஞாபகம் இருக்கு அப்படி சோதரம் சொன்னேன். அந்த அன்னைக்கெல்லாம் பாரு சீனிவாசன் அவங்கிறீங்க அப்படின்னா, அவர் பெரியாளா தெரியறாரு, கோயில் பூசாரி அவன் தான், அவனு நானும் என் கூட படித்தவன் தான். பாரு அவன் தலையில் ஒரு முடி கூட இல்லை, வழுக்கையோட இருக்கிறான். பாரு கிழவ மாதிரி தொந்தி வச்சு போய் எப்படி இருக்கிறான், என்னைய பார்த்தையா? அல்லேலூயா. கர்த்தர் நம்மை இளமையாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஸ்தோத்திரம். முதிர் வயதில் நம்மை கனி கொடுக்க வைக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் வாலிப பிராயத்தில் நீங்கள் ஆண்டவருக்காக செயல்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்காக நீங்கள் ஜீவிக்க வேண்டும். ஆண்டவருக்கு எதையாவது நீங்கள் ஒன்றை செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம், உடைய வயது என்ன செய்யாது, வருஷம் மாறலாம், உடைய சரீரத்தில் என்ன செய்யாது, முதிர்ச்சி வராது. விசுவாசிக்கிறீங்களா? முதிர்ச்சி வராது ஸ்தோத்திரம். ஏன்னா இன்னும் நீ செயல்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, புருஷர்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், மனைவி தெளிந்த புத்தி உள்ளவளாக இருக்க வேண்டும், வாலிபர்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார். இது காலம் கடைசி, ஆண்டவருடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்கிறது. அப்படி வருகைக்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த கடைசி நாட்களிலே நாம் தெளிவுள்ளவர்களாக, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நாம் ஜீவிக்க கர்த்தர் விரும்புகிறார்.